மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா. இவர் இந்த இப்பகுதியில் கடந்த 6-7 வருடங்களுக்கு மேலாகவே இந்த முயல் பண்ணை அமைத்து வாழ்ந்து வருவதால் இவர் முயல் சத்யா என இப்பகுதியில் அனைவராலும் அறியப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் கணவனை இழந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கணவனால் கைவிடப்பட்டு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன் உள்ளார். அந்த மகனுக்கும் இந்த இருதய கோளாறு இருக்கக்கூடிய காரணத்தால் பல்வேறு இவருக்கு சோகம் அடுத்தடுத்து இவர் வாழ்க்கையில் இழந்தாலும் கூட அரசு வழங்கக்கூடிய மானியம் உள்ளிட்டவைகள் மூலம் இந்த முயல் பண்ணை அமைத்து இப்பகுதியில் முயல் சத்யாவாக வளம் வருகிறார். இந்நிலையில கடந்த சில நாட்களாக மேலூரிய கொட்டாம்பட்டி வட்டாரத்தில் தினமும் மாலை நேரத்தில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக இவர் அப்போ கொட்டாம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் ஒரு முயல் பண்ணை அமைத்து சுமார் 300 மேற்பட்ட முயல்களை வளர்த்து வருகிறார். அதுகளை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து தற்போது ஒரு குடும்பத்தினர் நடத்தி வரும் சூழலில் இந்த கனமழை காரணமாக இந்த விவசாய நிலங்களில் முழங்கால் அளவுக்கு மேலால் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக 50 மேற்பட்ட முயல்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றன. இது மிகப்பெரிய சோகத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய வாழ்வாதாரம் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் இதற்கு தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆதரவு அளிக்கும் நல்ல உள்ளங்கள் வந்துட்டு தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம நியூஸ் ஒன் தமிழ் வாயிலாக தற்போது அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்துட்டு தண்ணீர் தங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த உயிர்களை காப்பாற்றமாக நடவடிக்கையை தற்போது எடுத்து வருகிறார். இதற்கு அரசாங்கமானது உதவிகள் நீட்ட வேண்டும் என அவர் வந்து எதிர்பார்க்கிறார்.